அனைவருக்கும் இந்திய நாட்டினுடைய 76வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியாகிகளுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நாட்டினுடைய விடுதலைக்காக கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து 1920களிலிருந்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட சதிவழக்குகளை பிரிட்டிஷ் அரசு போட்டார்கள். மீரட் சதி வழக்கு, மதுரை சதி வழக்கு, நெல்லை சதி வழக்கு என்று கேரளத்தினுடைய மாநில முதலமைச்சர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். தோழர் ஜோதிபாஸ் அவர்கள் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சரும் அதே போன்று சிறைச்சாலையில் இருந்தவர்கள். ஆகவே எங்களுக்கு விடுதலை போராட்ட பாரம்பரியம் என்பது இருக்கிறது. அதனால் மட்டுமல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு உயிர் நீத்த அத்தனை தியாகிகளையும் அவர்களுடைய லட்சியத்தை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்ற அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நான் சொன்னேன். விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காமல் இருந்தாலும் பாஜக சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை கூட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்காங்க, நீங்க சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதுன்னு கொடுத்துட்டீங்க. ஆகவே சுதந்திர இந்தியான்னு கொடுத்ததுனால சுதந்திரத்தை பத்தி பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி கல்யாண சுந்தரம் அவர்கள் ரொம்ப லேட்டாக பிறந்தவங்க, அதிமுக. ஆகவே விடுதலை போராட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம். 1857 அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் இந்திய வீரர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் ரெண்டு பேருமே இருந்தாங்க. பிரிட்டிஷ் அதிகாரி பிரிட்டிஷினுடைய அதிகாரிகளுக்கும் அந்த சிப்பாய்களுக்கும் அதிகபட்ச ஊதியம், நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்திய வீரர்களை மிருகங்களைப் போல நடத்தினாங்க. அப்போ இவர்கள் ஒன்று சேர ஆரம்பித்தார்கள். இந்த ஒற்றுமை பிரிக்க வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியில் பசுமாட்டினுடைய கொழுப்பை தடவினார். இஸ்லாமியர்கள் வெறுக்கக்கூடிய பன்றியின் தோலை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு துப்பாக்கியாக்கி கொடுத்தார்கள். அப்போ இதை எதிர்த்துதான் அந்த இராணுவ வீரர்கள் இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போர், அதுதான் நம்ம வரலாற்றில் படித்தோம், சிப்பாய்கள் கழகம் அப்படின்னு நம்ம வரலாற்றில் படித்தோம். இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று முதல் பிரிவினை செய்தது யார் என்றால் 300 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் அதிகாரம். ஏன் பண்ணினாங்க? பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக. அத்தகைய பிரித்தாலும் சூழ்ச்சியிலேதான் மதவாதம் வருகிறது. அத்தகைய பிரித்தாலும் சூழ்ச்சியிலேதான் மதவாதத்தை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கையாண்டது. நாம் எல்லோரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள். பிறப்பால் நம்முடைய சான்றிதழை பார்த்தால் மதம் இன்ன இந்த மதம் அப்படின்னு இருக்கும். மதம் அன்பை வலியுறுத்துகிறது, மதவாதம் வெறுப்பை வலியுறுத்துகிறது. மதம் மனிதநேயத்தை கூறுகிறது, ஆனால் மதவாதம் மனிதநேயத்திற்கு எதிராக இருக்கிறது. உண்மையான அறிவுபூர்வமான சிந்தனையை மதவாதம் என்பது எதிரானதாக இருக்கிறது. மனிதநேயத்திற்கு எதிரானதாக இந்த மதவாதம் இருக்கிறது. ஆகவே மதம் என்பது தனி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தான் விரும்பிய கடவுளை அந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்கேற்ப அந்த மதத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் மதவாதம் என்பது அப்படியல்ல, அதிலிருந்து கடந்து விடுகிறது. கடந்து அது வெறுப்பை, விரோதத்தை, கழகத்தை மூட்டுகிறது. ஆகவே இந்த மதவாதம் என்பது சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டில் 1992 வருகிறது. இந்த மதவாதம் வெற்று சமுதாயத்தில் ஒரு வெற்றிடத்தில் இயங்கவில்லை. அதற்கு பின்னணியில் உலகமய, தாராளமய, நவீன பொருளாதார கொள்கைகள் இருக்கிறது. இருப்பதன் காரணமாக தான் இந்த மதவாதம் வந்த பிற்பாடு அதிகபட்சமான ஏழைகளை உற்பத்தி செய்கிறது. இந்த ஏழைகள் ஒன்றுபட்டுவிடக் கூடாது, இத்தகைய மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளை எதிர்த்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அன்றைக்கு மதவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்திய நாட்டினுடைய அரசியலில் போய் உட்கார்கிறது. அது உட்கார்ந்த இடம்தான் பாபர் மசூதி. அது இடிக்கப்படுகிறது. அடுத்த 1-6 மாத காலத்தில் வெடிகுண்டு சம்பவங்கள், பல மாநிலங்களில் உடல்கள் வெடித்து சிதறுகிறது. அதற்கு பிற்பாடுதான் 2 இடத்தில் கூட நாடாளுமன்றத்தில் இல்லாத பாஜக
இன்றைக்கு ஆளும் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். ஆகவே இதுதான் இன்றைய அரசியல். இது ஆபத்தானது. ஏன்னா அன்றைக்கு இருந்த அந்த சூழல் இன்றைக்கு, இன்னைக்கு வந்து அரிசி மார்க்கெட்டுக்கு போங்க, ஜியோ அரிசி விற்கிது. பொன்னி அரிசி இல்ல, இல்ல ஜியோ அரிசினா அதானி அரிசி, அம்பானி பருப்பு விற்கிது. அரிசி விலை எப்படி கூடிட்டு இருக்கு? அப்ப அரிசி விலை கூடுனா நம்ம சகோதரர் இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு விலையும், இந்து சகோதரருக்கு இன்னொரு விலைக்குமா விற்கிது? வேலை இல்லாத பிரச்சனை. இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு வேலையெல்லாம் போட்டு கொடுக்கறாங்க, இந்து சகோதரருக்கு வேலையே இல்லாம பண்ணாங்க, நிலைமையா ஏற்பட்டது. இந்திய நாட்டினுடைய பொதுத்துறைகள் தனியாருக்கு விற்கப்பட்டது. அது எல்லோருடைய சொத்தும் தானே, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பிரிக்கப்படுறது இல்லையே. பெட்ரோல் டீசல் இவருக்கு ஒரு விலை, இவருக்கு ஒரு விலையா? திமுக மொட்டை கட்சி வேற, ஆனா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்குமே பெட்ரோல் என்ன விலை? லிட்டர் 100 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. கேஸ் சிலிண்டர் 1200 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களுக்கு விலையே கிடைக்கல. தக்காளி விலை உயர்ந்துகிட்டு இருக்குது. மாடுங்கிற தவிடு விலை கூடிக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன பேசுறீங்க? வேலையே இல்லை. அரசு பொதுத்துறைகள் விற்கப்பட்டாச்சு. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த பொருளாதார கொள்கையில் இந்த மக்கள் ஒன்று சேர்ந்து விட கூடாது என்பதற்காக தான் மணிப்பூர் பற்றி எரிகிறது. 2002 குஜராத்தில் அங்கு கோத்ரா ரயில் சம்பவப்பாடு ஒரு பெரிய இனவெறி கலவரம் நடந்தது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த கலவர சம்பவங்களை மீறி குஜராத்தில் மீண்டும் பாஜக வெற்றி பெறுவதற்கு காரணம் அங்கே மதவாத அரசியல் உட்கார்ந்து விட்டது. ஆகவே 2024 பாஜக இவ்வளவு தன்னம்பிக்கையோடு சொல்வதற்கு ஒரே காரணம், ஓடுகிற அந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் வந்தது பாருங்க, அந்த அந்த ரயிலினுடைய காவல் படையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் 3 முஸ்லீமை சுட்டார்கள், அந்த அதிகாரியும் சுட்டார்கள். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த சுடப்பட்ட அதிகாரிக்கு அரசாங்கம் ரயில்வே துறை நிவாரணம் கொடுக்குது, ஆனா அந்த முஸ்லீம் இறந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. இதுதான் மதவாதம், இதுதான் மதவாதம். அந்த அந்த நம்பிக்கையிலிருந்துதான் 2024 இந்துக்களாக இஸ்லாமியர்களாக நாங்கள் பிரித்து விடுவோம் என்பதற்காக அவர்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கர்நாடக மாநில தேர்தல் அது மிகவும், இப்ப நான் தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது சிவசேனா மதவாத கட்சி அப்படின்ட்டாரு. அதே சிவசேனா ஒரு வந்து ஊழல் பக்கம் இருக்கிறார். ஊழலை ஒழிக்க வந்து இடி ஊழல் பக்கம் இல்லை, ரெண்டுமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு தடைங்கிற பக்கத்துல நான் இருக்கிறேன். ஊழல் பக்கம் எல்லாம் நான் இல்ல, ஊழலை ஒழிக்கிற பக்கம் இருக்கிறீங்க. ஊழல் பக்கத்துல இருந்தா நான் வந்து கேரளால பினராயி விஜயன் பக்கம் இருக்கணும், நாங்க இல்ல. இல்ல அதிமுக முடிஞ்சு போச்சு தம்பி, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. மொத்த இந்தியால 3 எம்பி சிபிஎம் இருக்கு. மொத்த இந்தியால 3 எம்பி இருங்க. 100 ஆண்டுகள் நடந்த கட்சி 3 எம்பி, அதுல 2 தமிழ்நாடு. நீங்க பேசுறீங்க அதிமுக முடிஞ்சிருச்சு. 75 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பெரு மெஜாரிட்டியில எதிர்கட்சியா உட்காந்துக்கிறோம். நீங்க சொல்றீங்க நாடாளுமன்றத்துல அதிமுக ஒரே ஒரு தொகுதி, அதுவும் உச்ச நீதிமன்ற சட்டமன்றத்தில் 75 தொகுதி, 100 வெற்றி 3 உறுப்பினர் பாராளுமன்றத்துல, 3 உறுப்பினர் பாராளுமன்றம், 25 கோடி வாங்கின பிறகும். நான் சொல்ல அதை யோசிச்சுக்கோங்க. நான் சொல்ல வேண்டி, இவங்க அப்பா கம்யூனிஸ்ட் வச்சீங்க, அந்த உரிமையில தான் பேசிட்டு. ஆனா அவரு நாம் தமிழருக்கு போயிட்டு அதிமுகவுக்கு வந்துட்டாரு. அப்ப அவருக்கு விவாதம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஆனா பொய்யாதான் இருக்கும்.